வணக்கம் செல்வகுமார் பேசுகிற இது செல்வகுமாரின் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மழை 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 என்று செய்தியை கேட்கும் தமிழகத்தின் ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்டு அதுவும் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் அறுவடை பணி முடித்து அதை முதலீடை எடுக்கும் நேரத்தில் இந்த மழையை கேட்கும்பொழுது உங்களுக்கு அச்சமாக இருக்கிறது இதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் போதிய மழை இல்லை என்று மழையை இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இரண்டு விதமாக இன்னும் பார்த்திங்கன்னா பலவிதமான விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஒருவருக்கு மழையால் லாபம் ஒருவருக்கு மழையால் நஷ்டம் இப்படிப்பட்ட நிலையில் நாம் ஏற்கும் இயற்கை தரக்கூடிய இந்த அமைப்பை நாம் அதை சவால்களை சமாளித்து அதிலிருந்து லாபம் எடுப்பதுதான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பதட்டமோ அச்சமோ பீதியோ அடையாமல் வர இருக்கின்ற வானிலை அமைப்பை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் வானிலை அமைப்பு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய புதிய நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி வந்து இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு மழையை தொடக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் தமிழகத்திற்கு மழையை தொடக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்களிலே ஏதேனும் ஒரு நேரங்களிலே நல்ல மழையை தொடக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று டி ஜனவரி ஒன்று ஆகிய நான்கு நாட்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழை கிடைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் பெய்யாது வெவ்வேறு மணி நேரங்களிலே வெவ்வேறு நாட்களிலே வெவ்வேறு இடங்களிலே நல்ல மழை பெய்யும் ஆனால் வெவ்வேறு நா இடங்களுக்கு வெவ்வேறு நேரங்களிலே இடைவெளியும் கிடைக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் அந்த இடைவெளி கொடுக்கும் பொழுது மழை பெய்யவில்லையே பொய்க்கிறதே என்ற வேதனையோ ஆதங்கமோ அதாவது அவநம்பிக்கையோ புலம்பல்களோ வேண்டாம் ஒன்றாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை உங்கள் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி அடையான நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உடனடியாக குளம் நிரம்ப வேண்டும் உடனடியாக ஏரி நிரம்ப வேண்டும் உடனடியாக நிலத்தடி நீர்மட்டம் உயர வேண்டும் இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து வரக்கூடிய ஒன்றாம் தேதிக்குள் எதிர்பார்ப்பு நிறைவேறாது ஆனால் நிறைவேறும் கேட்டு வாருங்கள் அடி அறி அறிக்கையை ஆனால் அறுவடை விவசாயிகள் இந்த அறிக்கையை கேட்டவுடன் அச்சப்படுவார்கள் அச்சப்பட வேண்டாம் இடைவெளி இருக்கிறது இடைவெளி நாளை நீங்கள் தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருந்து இடைவெளி எப்பொழுது என்பது நாட்கள் நெருங்க நெருங்க இடைவெளி நாளை அறிவிக்கிறேன் மழை நாளும் இருக்கும் ஆனால் இடைவெளி நாள் ஒரே மாதிரியான தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரி இடைவெளி இருக்காது ஆனால் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு வெவ்வேறு நாள் மழைனாலும் வெவ்வேறு நாள் இடைவெளி இருக்கும் ஆனால் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி ஒன்று முறை முதல் சுற்றும் அதாவது முதல் நிகழ்வாகவும் ஒரு நாள் இரண்டாம் தேதி இடைவெளி விட்டு மூன்று நான்கு ஆகிய இரண்டு தேதிகள் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய இரண்டு தேதிகள் கன மிக கனமழை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நான்காம் தேதிக்குள் இரண்டு சுற்றில சிறந்த மழை கிடைக்க இருக்கிறது அதில் இடைவெளியும் இருக்கிறது அந்த இடைவெளியை நாட்கள் நெருங்கும் பொழுது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்பொழுது இடைவெளி என்று தனித்தனியாக பிரித்து மண்டலங்களாக அறிவிக்கிறேன் அந்த இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளவும் முடிந்தவரை இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அறுவடை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதிராத பயிர்களை அறுவடை செய்ய வேண்டாம் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யலாம் அடுத்தபடியாக ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகி தமிழக கரையை மத்திய தமிழக கரையை கடந்து மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு தாழ்வு மண்டலமாக மழை தரும் நிகழ்வாக பயணிக்க இருக்கிறது இது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தென்னிந்தியாவிற்குமே சிறந்த மழையை கொடுக்க இருக்கிறது ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் குறிப்பாக பொங்கலுக்கு பொங்கலுக்கு முன்பு இருக்கக்கூடிய நான்கு நாட்கள் மிகச்சிறந்த மழை கிடைக்க இருக்கிறது பொங்கலுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே அந்த நான்காம் தேதி மழைக்கு பிறகு வரக்கூடிய அந்த தீவிர நிகழ்வு கடலிலேயே தீவிரமாகி நெருங்கி வந்தால் இடைவெளி ஓரிரு நாள் கிடைக்கும் அப்பொழுது அறுவடை செய்யலாம் கரையோரமாக தீவிரமடைந்து பெரிய பரந்த பரப்பிலே ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தால் மழையும் இருக்கும் தீவிரத்தன்மையும் இருக்கும் இறுதியிலே ஓரிரு நாள் தீவிரமடைந்து நெருங்கி வரும் எது எப்படியோ இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளி நாளை அறிந்து நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்ய வேண்டும் அதற்காக அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் ஆகவே இடைவெளி நாள் எது மழை நாள் எது என்பதை நீங்கள் வேறுபடுத்தி அறிய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்பது கட்டாயம் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பொங்கல் நாளாம் ஜனவரி பதினைந்து வரைக்கும் மழை இருக்கிறது என்பதை கண்டிப்பாக உறுதியுடன் தெரிவிக்கிறேன் அதில் இடைவெளி நாட்களும் இருக்கிறது மழை நாட்களும் இருக்கிறது அதில் மழையிலையும் கனமழை மிக கனமழை அதிகனமழையும் பொங்கல் நாளை ஒட்டி நாட்கள்லாம் அதிகனமழை வாய்ப்பும் இருக்கிறது அச்சப்படாமல் நிதானத்துடன் திட்டமிட்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் பற்றாக்குறை மழை பொங்கலுக்கு முன் கண்டிப்பாக தீரும் பொங்கலுக்கு முன் உங்கள் ஏரி குளங்கள் நிரம்பும் அதுவரை தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும் பொங்கல் என்று நாம் உரையாடுவோம் நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்வோம் பெய்த மழையை விவாதிப்போம் எவ்வளவு கூடுதலாக பெய்தது என்ற அளவை மட்டுமே நாம் பார்க்க வேண்டுமே தவிர குறைவு என்ற கணக்கு பொங்கலுக்கு பின் இருக்காது என்ற உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆகவே இணைந்திருங்கள் விவசாயிகளே இடைவெளி நாளை அறிய வேண்டும் மழை நாளை அறிய வேண்டும் திட்டமிட வேண்டும் செயல்பட வேண்டும் அடுத்தது மீனவர்களுக்கான அறிக்கை மீனவர்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் எந்த அச்சுறுத்தல் நிகழ்வும் கடலில் இல்லை ஆனால் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளிலே ஒரு காற்று சுழற்சி வருகிறது இது வடகிழக்கு காற்றை மட்டுமே வலம் பலமாக கொண்டு வரும் இது சாதாரண பிளாஸ்டிக் மற்றும் அடி எடை குறைந்த படகுகள் கட்டுமரங்கள் பாய்மர படகுகளுக்கு மட்டும் அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி வாக்களையும் அந்த மழை பெய்யக்கூடிய நாட்களில் வடகிழக்கு காற்று இருக்கும் இந்த வடகிழக்கு காற்று சற்று சவாலாக இருக்குமே தவிர அச்சுறுத்தும் புயல் நிகழ்வு ஏதுமில்லை காற்று சுழற்சியால் வடகிழக்கு காற்று ஈர்க்கப்படும் ஜனவரி நாலு வரை ஜனவரி ஆறுக்கு பின் தான் தீவிர நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது ஜனவரி ஆறுக்கு பிறகு தீவிர நிகழ்வு உருவாவதை அறிந்து திட்டமிட்டு மீன்பிடிக்க வானிலை அறிந்து கடலுக்குள் இறங்க வேண்டும் ஜனவரி ஆறுக்கு பின் கண்டிப்பாக ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே வங்கக்கடலிலே தீவிர நிகழ்வு இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் வானிலை அறிந்து கடல் தொழிலுக்கு இறங்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இருபத்தி ஏழுக்கு மேல் வடகிழக்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் அதாவது கரையை நோக்கிய காற்று தமிழகத்தை நோக்கிய காற்று அச்சப்பட வேண்டாம் ஆகவே அந்த சவால்களை சமாளித்து மீன்பிடிக்க வேண்டும் ஆனால் மழை இருக்கும் கடலில் கனமழை இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி முதல் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை விவசாயிகள் மீனவர்கள் அறிக்கையில் சந்திப்போம் மாலை தமிழக அறிக்கையில் சந்திப்போம் நன்றி